சினிமாஸ் வித் மீ சுஷ்மிதா. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான அப்டேட்னு இருக்காங்க, ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான ஒரு அப்டேட்னு சொல்லலாம். இது யாரை பத்தி என்ன படம் அப்படின்னு யோசிக்கிறீங்க? நம்ம சிவகார்த்திகே நான் விரும்புறேன். இவரோட ஆக்டிங்க்கு ஃபேன்ஸ் இல்லாதவங்க கிடையாது. இவரை பிடிக்காதவங்க தமிழ் சினிமால இருக்கவே முடியாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவரை பத்தி இருக்கும்போது, இவரோட கேரியர்ல நிறைய படங்கள் இருந்தாலும் இப்போ 2024 வரப்போற அமரன் படத்துக்கு ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. இதுல இவங்க பேர பார்க்க போற சாய் பல்லவி அண்ட் சிவகார்த்திகேயும் காம்போ எப்படி இருக்கும், அதாண்டி இது ஒரு ரியல் இன்சிடென்ட்டை காட்ட போறாங்க, இதுக்கு வந்து அவர் எவ்வளவு ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய வாயிலாக போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது இவருக்கு இவரோட அடுத்த படம் என்னன்னா புறநானூறுன்ற படம். இந்த படத்தோட ஆப்பர்ச்சுனிட்டி ஃபர்ஸ்ட் சூர்யா அவர்களுக்கு தான் வந்தது. சுதா கோங்கர டேரக்ஷன்ல சூர்யா நடிக்கிறதா அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த படத்துல சூர்யா அவர்கள் வரையிட்டாரு. இவரோட லைன் அப் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸால சுதா கோங்கரோட அவங்களோட ப்ராஜெக்ட்ல பண்ண முடியல அப்படின்ற மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி வந்தது. இப்போ இந்த படத்துல யார் பண்ணுவா, சூர்யா இல்லைன்னா யாரும் நினைக்கும்? சிவகார்த்திகேயன் அவர்கள் அப்ரோச் பண்ணியிருக்காங்க, இவர் தான் இப்போ அந்த படத்தை பண்ண போறாங்கன்னு தெரியும். இப்போ சூர்யா அவர்கள் தான் இந்த படத்தை ஃபர்ஸ்ட் பண்றாங்கன்னு போது, இதோட ப்ரொடக்ஷன் வந்து 2D ப்ரொடக்ஷன்ஸ் ஆகுது. ஜோதிகா அண்ட் சூர்யா இவங்களோட ப்ரொடக்ஷன்ல தான் இந்த படம் வரதாங்குது. பட் சூர்யா சில கான்ட்ரவர்சி தான் இதுல வெளியே வந்ததுனால மேபி சிவகார்த்திகேயன் வச்சு இந்த படம் எடுக்கிறாங்கன்னு போது ஃபர்ஸ்ட் எந்த ஒரு ப்ரொடியூசர்ஸுமே கன்ஃபார்ம் ஆகாம இருந்தது. இப்போ அஃபீஷியலா அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கு 2D என்டர்டைன்மெண்ட்ஸ் சூர்யா அண்ட் ஜோதிகா இவங்க ரெண்டு பேர் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறாங்கன்னு. இப்போ இதுல இருந்து லைக் நிறைய பேர் நிறைய கான்ட்ரவர்சிஸ் கிரியேட் பண்ணாங்க. எப்படி இன்னொரு லீட் ஆக்டருக்கு வந்து இவங்க வந்து எப்படி வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம், இவருக்கு வந்து இது வந்து லாஸ் ஆகாதுன்னு நிறைய விஷயங்கள் பேசும்போது, இதை பத்திலாம் கவர் பண்ணாம ஒரு கண்டென்ட் கரெக்டா இருந்தா ரொம்ப அழகா நம்ம வந்து அதை ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி 2D என்டர்டைன்மெண்ட்ஸ் ஆஸ் யூஷுவல் அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி சூப்பரான சினிமா அப்படின்னு சொல்லுங்க. சினிமாஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.